ஜீப்பில் சென்ற 11 பெண்கள், வளைவில் கேட்ட அலறல் சத்தம், ஸ்பாட்டுக்கு ஓடி வந்த ஊர் மக்கள், கேரள மலை கிராமத்தில் பெரும் அதிர்ச்சி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது தாலப்புழா ஊராட்சி. இந்த பகுதியில் தீபூதி ட்ரேடிங் என்ற கம்பெனிக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தேயிலை தோட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். அங்கு வேலை செல்லும் தொழிலாளர்கள் தங்களுடைய பணியை முடித்துக்கொண்டு மாலை நேரத்தில் ஜீப் வாகனம் மூலமாக வீடு திரும்புவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 24 தேதியன்று வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் பணி முடிந்து ஜீப்பில் வீடு திரும்பியுள்ளனர். அந்த ஜீப்பின் டிரைவராக இருப்பவர் மணி. அதே நேரம் அந்த ஜீப்பின் டிரைவரை தவிர மற்ற 11 பேரும் பெண் தொழிலாளர்கள் என தெரிய வந்துள்ளது. அந்த ஜீப்பில் டிரைவர் மணி உட்பட 11 பெண் தொழிலாளர்களும் வாலாடு பகுதியில் இருந்து கம்பமலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதனையடுத்து அவர்கள் கண்ணூத் மலைக்கு அருகே உள்ள கொண்டை பூசி வளைவு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் என்ன செய்வது என தெரியாமல் அலறத் தொடங்கினர். அப்போது அந்த ஜீப் வாகனம் திடீரென யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த வளைவில் இருந்த பக்கவாட்டு சுவற்றை உடைத்துக் கொண்டு 25 மீட்டர் ஆழத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த நிலையில் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அந்த விபத்தில் படுகாயமடைந்து அனைவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். இதனிடையே அங்கு ஒன்று சேர்ந்த ஊர் மக்கள் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மானந்தவாடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இத்தகைய சூழலில் இந்த பயங்கர விபத்தில் 9 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி ஓட்டுநர் மணி, படுகாயமடைந்த 2 பேரின் உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கேரள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஜீப்பில் பிரேக் பிடிக்காததே இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்தில் சிக்கிய அனைவரும் வயநாடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அதில் 9 பெண்கள் இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி படுகாயமடைந்த 3 பேருக்கு சிகிச்சைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் வனத்துறை அமைச்சர் ஏ.கே. சசீந்திரனின் தலைமையில் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அது கயிறு கையில் அதான் கயிறுண்டோ ഞാൻ വാളാടുന്ന് ഇങ്ങോട്ട് വരികയായിരുന്നു. അപ്പോൾ ഇവിടെ റോഡ് സൈഡിൽ ഒരു രണ്ടുപേർ നിന്നിട്ട് എന്നോട് പറഞ്ഞു ഒരു വണ്ടി താഴേക്ക് പോയിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. അപ്പം ഞാൻ ബൈക്ക് സൈഡാക്കിയിട്ട് നോക്കുമ്പോൾ നോക്കുന്ന സമയത്ത് ഒരു 2-3 പേര് താഴെയുണ്ട്, വണ്ടി മറിഞ്ഞ് കിടന്നുണ്ട്. അപ്പോൾ ആളുകളുണ്ട് അതിൻ്റെ ഉള്ളിൽ. അത് മനസ്സിലാക്കിയിട്ട് ഞാൻ വേഗം തന്നെ മുകളിൽ കയറി, ആളില്ല എടുക്കാൻ, ആളുകളെ വിളിക്കാൻ വേണ്ടി മുകളിൽ കയറി സ്റ്റേഷനിലേക്ക് വിളിച്ചു നോക്കി, കിട്ടിയില്ല. അത് കഴിഞ്ഞിട്ട് തലപ്പുഴ ഒരു JCB മാറൂ എന്ന് പറയുന്ന ഒരാളുടെ നമ്പർ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. അയാളെ വിളിച്ച് പറഞ്ഞ് പരമാവധി ആളുകളെയും കൂട്ടി വണ്ടികളും കൂട്ടി സ്റ്റേഷനിൽ അറിയിച്ചിട്ട് വരാൻ പറഞ്ഞ് കേട്ട് ഞങ്ങൾ താഴേക്ക് വിട്ടു പറയും. പിന്നെ അപ്പോഴത്തേക്കും കുറച്ച് ആളുകളൊക്കെ വന്ന് SSR അപ്പുറത്തേക്കെത്തി, ഞങ്ങൾ അവിടുന്ന് ഒരു ഓട്ടോറിക്ഷ ഉണ്ടായിരുന്നു, അതിൻ്റെ ഉള്ളിൽ കുറച്ച് കയറുണ്ടായിരുന്നു. ആ കയറെടുത്ത് താഴേക്ക് ഇറക്കി ഓരോരുത്തരെ എടുക്കാൻ നോക്കി. അപ്പോഴത്തേക്കും കുറെ ആളുകൾ വന്നു. മുകളിലത്തെ അവസ്ഥയൊന്നും അറിയില്ല. தற்போது மலைப்பகுதியில் 9 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் கேரளாவில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.